गाइस वेलकम बैक टू माय चैनल मुख कलाकार सो इनकी पड़ोना इनके वीटक वो गेस्ट गेस्टा वो मटन बिरयानी प्रिपेयर पड़पो मटन बिरयानी एप्ली प्रिपेयर पड़ोद ना पड़े वांग नम्बर पाकल अद्कुमी चेनल फर्स्ट टाइम पाती लाइक पड़ेंगे शेयर पड़ेंगे अद सब्सक्राइब ओके नम्बर वीडियो को मटने वो मंजूड़ी पे ना वाश् पड़को मटने वो कुर और सेवन टू एट विसिल वो सरिया ना इतना प्रयाणी की पात्र वो वो नम्बर आलरे आनियन कट पड़ी वो अंडल नम्बर कट पड़ी वचर इंबर पड़ेद ना सूड़े नम पट क्राबल नेक्स्ट नम वम और पत् वो वन केजी प्रयाणी पड़ रो वन केजी की वन केजी आनियन ना गोल्डन ब्राउन आगे वे ना कुछ ओके ब्राउन आई तक मिगे मटन वह वेग वचर मटन वो पत् वो ஆல்மோஸ்ட் 95% குக்க ஆயிட்டு சோ இப்போ நம்ம இந்த பிரியாணிக்குள்ள குக்கறோம் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம் சோ இது வந்து இதுதான் இம்பார்ட்டன்ட் பிரியாணிக்கு இது வந்து இஞ்சி வெள்ளப்பூடு பேஸ்ட் வந்து ना वो अरेकल इत वो रेडीमेडा उल्लेंगे पत् रूपा और पाकेट फिर ना वेग वो मटने वो ना मिक्स पड़ो मटन वो नम्बर आलरे और 95% कुक पड़ो वो नम्बर पड़ो इन वो नम्बर मटन वेग वो तीर अंत तमें यूसा पड़पर यूस पड़ी बासमति बासमति रईस एल्में और टम्लर और ग्लास टम्लर ओर ग्लास तनी नम्बर यूस पड़ोम कणको सो नम्बर बासमती रईस आलरे वाश् पड़ी ऊरा वे इन मटन इटे मटन अक्सस् तनिया मिक्स पड़पर नम्बर एक्सस् ती फ मटने मिक्स पड़े मटने को मसाल ना कुक पड़े अदक्स वाटर ऊपर मटनोड ऊत्रो அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அதுக்கு அக்கார்டிங்கா ஊத்திக்கலாம் இப்போதைக்கு 4 கிளாஸ் மட்டும் ஊத்துறோம் அந்த மட்டன் மட்டனோ அந்த மசாலாவும் mix ஆகிறதுக்கு பிளஸ் புதினாவை நம்ம இதல ஆட் பண்றோம் திருப்பி கொஞ்சம் அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்ட பிறகு குக்க ஆன பிறகு அது தனியா mix பண்ணுவோம் தேவையான அளவு நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் பாத்தீங்களா எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு இப்பவே ரைஸ் போட்டுட்டு நான் காமிக்கேன் பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா வருதுன்னு இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை இதல நம்ம போடுறோம் बिकॉज மசாலா போட்டு அந்த மட்டன்ல ஓரளவுக்கு மசாலா ஏறிட்டு
இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அரிசி அதே அதே சேம் டம்ளர் தண்ணி அளந்த அதே டம்ளரை வச்சு நம்ம அளந்து போடுவோம் இவ்வளவு அரிசி இருக்கு நம்ம இந்த கிளாஸ்லயே கவுண்ட் பண்ணிக்கிடுவோம் சோ இந்த கிளாஸ்ல கவுண்ட் பண்ணும்போது நமக்கு அளவு கரெக்ட்டா தெரியும் அதுக்கு அப்புறம் நம்ம தேவையான தண்ணியை அதுக்கு அப்புறம் ஊத்திக்கலாம் நம்ம ஆல்ரெடி 4 கிளாஸ் டம்ளர் தண்ணி ஊத்தி இருக்கோம் சோ இப்போ வந்து இந்த அரிசிக்கு அப்பாடிங்க நம்ம தண்ணி ஊத்துவோம் சோ ஃபர்ஸ்ட் இத கவுண்ட் பண்ணிக்கிடுவோம் எவ்வளவு கிளாஸ் இருக்குன்னு நம்ம வந்து இது வந்து மேஷர் பண்ணல 9 கிளாஸ் ரைஸ் இருந்துருக்கு சோ நம்ம ஆல்ரெடி 4 கிளாஸ் ஊத்துனோம் இப்போ 9 கிளாஸ் 1.5 கிளாஸ்க்கு அக்கார்டிங்கானா இன்னும் நம்ம ஒரு 9 கிளாஸ் தண்ணி ஊத்தணும் சோ 9 கிளாஸ் தண்ணி நம்ம ஐ திங்க் இந்த மட்டனை வேக வச்ச அந்த எக்ஸஸ் தண்ணியே நமக்கு கரெக்ட்டா இருக்கும் சோ அத ஊத்தி குக்க பண்ணிரோம் இதுக்கு அப்புறம் மேக்ஸिमम இது ஒரு 10 मिनिट्स தான் ஆகும் बिकॉज பாஸ்மதி ரைஸ் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு வச்சிருக்கிறது தான் சோ ஒரு 10 நிமிஷத்துல நம்ம போட்டு தம் போட்டுருவோம் இப்போ வந்து நம்ம இந்த மேல நெய் ஊத்திடுவோம் சோ அந்த நெய் ஊத்துனாதான் நமக்கு பிரியாணியோட オリジナル டேஸ்டே வரும் நெய் இல்லாம நம்ம பண்ணோம்னா இங்க நமக்கு டேஸ்டே இருக்காது சோ நெய் ஊத்துனோனே அப்படியே ஒரு வாசனை வரும் பாருங்க அதுக்கு இப்பவே குக்க ஆகுது முன்னாடியே சாப்பிடலாம் போல இருக்கு ஆனா சாப்பிட முடியாது சோ அது குக்க ஆகட்டும் நம்ம அந்த நெய் வாசனையோட சூட சூட ரெடி ஆனானே சாப்பிடுவோம் ஓகே சோ 15 மினிட்ஸ் ஆயிட்டு இப்போ நம்ம திறந்து பாப்போம் வாவ் சூப்பரா இருக்கு இப்போ இதல வந்து நம்ம மிச்ச வச்சிருந்த அந்த கொத்தமல்லி இல அதுக்கு அப்புறம் புதினாவை போட்டு அதுக்கு அப்புறம் மேல லைட்டா நெய் ஊத்தி mix பண்ணிட்டா நம்ம பிரியாணி ரெடி இத நம்ம சூடா இப்ப சர்வ் பண்ணி சாப்பிடுறோம் ஓகே அஞ்சாச்சு பிரியாணி ரெடி ஆயிட்டு இத சூடா ப்ளேட்ல சர்வ் பண்ணி இந்த மட்டன் பீஸ பிச்சி அப்படியே வாயில வைக்க போறாங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு வாயை திறந்து பேசணும் ஏதாவது சாப்பிடுறது வாயை திறக்க முடியாது ராஜா ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு நல்ல அருமையா இருக்கு ஓகே சோ நம்ம நல்லா குக்க ஆயிட்டு சோ பாருங்க அந்த பிரியாணிக்கு ஒரு போட்டி பிரியாணி நம்ம சாப்பிட்டு பார்த்தாச்சு இந்த பிரியாணி பிடிச்சிருந்துச்சுனா தயவு செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃபேமிலிஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ அடுத்த ஏதாவது நல்ல ஒரு டிஷ்ஷோட நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் டில் தி டைம் பை பை